ஹே ஹாய் ஹலோ. ஸோ இன்றைக்கி என்கிட்ட கொஞ்சம் ஒயிட் போஹா அவல் இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஒரு ரெசிபி இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அந்த ஒயிட் போஹா அவலில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஓரமாக ஊற வச்சாச்சு. நான் ஒரே ஆனியன் மட்டும் வெங்காயம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா உளுந்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு அண்ட் காஞ்ச மிளகாய், இவ்வளோ தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பேன் வந்து ஹீட் பண்ணியாச்சு. ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். இந்த ஆயில் வந்து செக் ஆயில் தான். ஸோ அதை போட்டுட்டு ஆயில் வந்துட்டு நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம வந்து கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா உளுந்து, கடலைப்பருப்பு இதை போட்டுட்டு நம்ம லேசாக லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு இல்லை மூணு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன், அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியனையும் நம்ம கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஸோ ஒன்ஸ் ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. எஸ் ஆமாம், பாருங்கள் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் ஆனது ஆகும்போது நம்ம வந்துட்டு ஊற வச்சுருக்க போகா வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இதில் வந்து போட்டிருக்கோங்க. ட்ரையாகவே தான் இருக்கணும், அது ரொம்ப தண்ணியெலாம் இருக்கக்கூடாது. ஸோ அவ்வளோதான், இந்த போகா எல்லாமே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் அரை ஸ்பூன் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, அது தேவையான அளவு சால்ட்டு நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை ஆஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டேஜில் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ ஒன்ஸ் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதை ஒரு 3 to 5 minutes வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. சூப்பரான எம்மியான போகா வந்துட்டு ரெடி ஆகிடும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு என்றைக்காவது லேசி டே இருக்கும், எதுவுமே செய்ய பிடிக்கல, பட் ஆர்டர் பண்ணியும் சாப்பிடத்துக்கு மனசு இல்லை, வீட்டில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டிஷ் நீங்கள் செய்யலாம். இதுக்கு நீங்கள் ஊறுகாய் வந்துட்டு பூண்டு ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் சிப்ஸ் அது மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அன்றைக்கி வந்துட்டு இது டின்னருக்காக நான் செஞ்சேன், நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே செஞ்சு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.